ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் புது லொக்கேஷன், புது கண்டென்ட். உங்களை இன்னைக்கு வீடியோவில் சந்திப்புக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இது நம்ம ஊர் பொட்டல் காடுயா. பார்த்தாலே தெரிதில், உங்களுக்கு கீழே பாருங்கள் புல் எப்படி காஞ்சி கருவாடாக போய் நிற்கிது. எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா சாத்தாங்குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பொட்டல் காடு. இந்த காட்டில் வந்து நான் சின்ன வயசில் 11 வயசு வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளே தான் வளர்ந்தேன். இந்த காடுனா கிராமங்கள் வைங்களேன், நம்மக்கிட்ட ஒரு 4 வீடு தள்ளினாலே காடு தான் வந்துடும். இந்த மாதிரி இடத்துல திருப்பி ஒரு வாட்டி எங்கள் ஊருக்கு, சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். அதனால அந்த இடத்துல நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேங்க. லொக்கேஷன் பிடிச்சிருந்தாச்சுன்னா சூப்பர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி கண்டென்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம தலை அஜித்குமார் தான். ஐயோ, தலை தலைன்னு சொல்லக்கூடாதுல. ஏகே, நம்ம வந்து அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் என்னை மாதிரி 80 கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். ஏன்னா நாங்கள் டீனேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மிட் ஏஜ் ரேஞ்ச் ஏஜ் உள்ள ஒரு நடிகராக இருந்தார்ல. அவர் படம் எல்லாமே வந்து தெரிக்க விடும். இப்போ தான் தெரிகிறீங்களாம் படம் வருது. ஆனால் அன்றைக்கே அவர் படத்தில் தெரிக்க விட்டு தீ அப்படி ஒரு மாதிரி ஃபயராக நடிக்க பண்ணிப்பாப்பில், ரொம்ப ஹேண்ட்ஸப்பாக இருப்பாப்பில். எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றின இன்டர்வியூ நான் கொடுக்க வேண்டியதில்லை. எங்களுக்கு வந்து ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாச்சுன்னா, விஜய் அஜித் எல்லாருமே வந்து அந்த டைமில் உள்ள ஸ்டார்டிங்கில் வீடியோ நிறைய படம் பண்ணியிருப்பாவில்ல. எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு, எங்களுடைய ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் உள்ள ஒரு படங்கள்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் படம், விஜய் படம், சூர்யா படம், இந்த மாதிரி படம் தான். சூர்யா கூட இல்லை, அஜித் விஜய் இந்த மாதிரி படம் தான். அப்போ நம்ம தேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப ரசித்து பார்த்த ஆளுங்க. அதில் அஜித்குமார் ரொம்ப ஹேண்ட்ஸமாக வேற இருப்பாரா அப்படி. இந்த படத்தில் அதில் காதல் மன்னனில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார்ல, திலோத்தமா துணிஞ்சு வா தூக்கிட்டு போகிறேன். அது இந்த வலது கையில் ஒரு சொடக்கு போட்டு சொல்லுவார், திலோத்தமா துணிஞ்சு வா தூக்கிட்டு போறேன். அந்த டைலாக்லாம் ஃபேமஸ். நாங்கள் வந்து ஸ்கூல்ல சொல்லி சொல்லி செம்ம கலாய் கலாய்ச்சிக்கிட்டு இருப்போம். அந்த டைம்ல வந்து அவர், அதுவும் பனியனோட அந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு பனியனோட போவார், உள் பனியனோட. ஐயோ, அதெல்லாம் ஒரு வேற லெவல் மேனரிசமா இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் பார்த்து வளர்ந்த நடிகர், அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ரைடர். இப்போ நம்ம ரைடிங் கிளப் கம்யூனிட்டி ஆயிரம் இப்போன்னு சொல்ல முடியாது. அவர் எங்களுக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே ரேஸு அது இதுன்னுட்டு ரொம்ப பைத்தியமாக இருப்பாப்புல, கார் ரேஸு, பைக் ரேஸு, அதில் ஆக்சிடெண்ட்டு அதிகமாக நடந்து ஆப்ரேஷன் நிறையா நடந்து அப்படியெல்லாம் வந்து பைக்கு மோட்டார் அப்படின்னாச்சுன்னா ஒரு தீரா காதல் கொண்ட ஒரு காதல் மன்னன். பைக்கு மேலே காதல் கொண்ட ஒரு காதல் மன்னன். அதுக்கப்புறம் ஷாலினி மேலே பயங்கர காதல் வந்து அவங்களையும் கல்யாணம் பண்ணி அழகான ரெண்டு குழந்தைங்களையும் பெற்றுக்கிட்டு அவரோட லைஃப் வந்து ஒரு 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 ஹூமனாக பிறந்தவங்க வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு லைஃப் தான் நான் சொல்ல முடியும். அவர் பிடிச்ச ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச பேஷன் வழியில் அவர் போக ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தலைவர் தெரியும் இல்லையா, தலைவர்னு சொன்னாலே தலைன்னு சொன்னாலே அவருக்கு வந்து கோபம் வருது. அதனால நம்ம தலைன்னு சொல்லாண்டானே. அவர் வந்து ஏகே, அவர் வந்து இப்போ ரைடிங் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு 4-5 வருஷமாகவே தெரியும் உங்களுக்கு, பிஎம்டபிள்யூ 1250 வண்டியில் உலகம் முழுக்க போயிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம இந்தியா முழுக்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம செரிப்ரோ போன மாதிரி ஆப்பிரிக்கா முழுக்க அந்த காண்டினெண்ட்டை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ நார்த் ஈஸ்ட்டு, அப்புறம் நம்ம நார்த் ஈஸ்ட் கூட இல்லை, நேபாள், பூட்டான், இது எல்லாத்தையுமே ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நீ என்ன புதுசாக சொல்லிட போகிற இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறிய. ரைட்டு, கரெக்டு தான், நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு புது சம்பவம் நடந்திருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மோட்டோ விளாகர்ஸ் எல்லாருமே தெரிச்சு ஓடணுங்கிற அளவுக்கு அஜித்குமார் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு நீயா நானா அப்படின்னு மோட்டோ விளாகிங்களை போட்டி போட்டுட்ருக்கோம். எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா காதல் மண்ணே அப்படிங்கிற மாதிரி எங்கள் அஜித்குமார் அவர்கள் மோட்டோ விளாகிங் பண்ண போகிறார். ஆமாம், உங்களுக்கு தெரியுமா, எனக்கு மட்டும்தான் அவருடைய மேனேஜர் ஃபோன் போட்டு சொன்னார். ஆமாம், உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். வாங்கடே, இப்போ வாங்கடே, உலக ரைடு போகிற சரியாக இருக்கட்டும், உள்ளூரில் கலக்கிட்டு இருக்க டிடிஎஃப்பாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்கள் அஜித்குமார் சார் தான் இப்போ தெரிக்க விட்டுட்டு வீடியோ போட போகிறாரு, மோட்டோ விளாகிங் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் வியூஸ்லாம் பாருங்கடே, பிச்சுக்க போகுது. மில்லியன் என்ன மில்லியனு, குரோர் கணக்கில் வியூஸ் போகுது பாரு. அவர் வந்து நேபாள பூட்டானில் வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. எல்லாத்தையும் எடிட் பண்ணி தம்ப்னெல்லாம் எடிட் பண்ணி வைக்க போகிறாரு, போட போகிறாரு பாருங்க. இவன் என்னடா சொந்த ஊரில் காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு நடக்கிறான், கண்டதை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் உண்மையை தான் சொல்லுவேன். இந்த காயல் வந்து எப்போவுமே உண்மையை பேசுகிற ஒரு நல்ல உள்ளங்களில் ஒருத்தன் அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் உண்மையை தாங்க சொல்கிறேன், நீங்களே பாருங்களேன். இப்போ அவர் நேபாள் போனார். நேபாளில் வந்து பயங்கர ஒரு அட்ராசிட்டி,
உண்மையில எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அவரை வந்து நேபாளில், நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து நேபாளுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாப் போடுறேன், என்ட்ரி ஆயிட்டு டோல்கேட் போட்டு என்ட்ரி ஆயிட்டு ஒரு இடத்துல நின்னேன், ரூட்டு போட்டேன். எனக்கு வந்து அங்க நேபாளில் போனவொன்னா சிம்லா வேலை செய்யல, அப்ப யார்ட்டையாவது கேட்கலாம்னு சொல்லும் போது நான் போய் நின்ன சைடில் பார்த்தோன்னா நிறைய பேர் கூட்டிட்டாங்க. நிறைய பேர் கூடி டிஎன் வண்டியை பார்த்தோன்னே கேரளா கடி அப்படின்னு கேட்டாங்க. இல்ல கேரளா கடி கிடையாதுப்பா, இது வந்து தமிழ்நாடு வண்டி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ இளைய தளபதி அப்படின்னு நான் ஒருத்தேன். நீங்க எனக்கு ஃபுட்டேஜ் எல்லாம் நான் போட்டிருப்பேன், நீங்க வந்து என்னுடைய நேபாள் சீரீஸ்ல போய் பாருங்க, நேபாள் பூட்டான் சீரீஸ்ல போய் பாருங்க. இளைய தளபதி அப்படின்னா, ஏ என்ன சொல்றா, வேற நாட்டுக்கு வந்திருக்கேன். இளைய தளபதி விஜய் பத்தி அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்போ மாஸ்டர் இதோ போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு, நான் பார்க்க போறேன், நீயும் வரியான்னு கேட்டான். அப்போ நம்ம அஜித்குமார், ரஜினிகாந்த், விஜய், அப்படி சியான் விக்ரம், இவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வந்து நேபாளத்தில் இருக்குது. அதனால இங்கே உள்ள நடிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அதுலேயும் தலை அஜித்தை பற்றி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க நிரம்பிட்டாங்கங்க. அவர் எங்கெங்கே போனாலும் பெரிய பெரிய கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட செல்ஃபி எடுக்கிறது என்ன, அவர் கூட பேசுறது என்ன, ஐயோ ஏன் என்ன மனுஷையா அவர், ஏன் இல்லை என்ன மனுஷையா அவர். ஒரு ஒருத்த வந்து நான் விளாகிங் பண்ணுறேன், மோட்டோவ்லாகிங் சும்மா விளாகிங், அவரோட கேமராவில் இங்கெல்லாம் வந்து ஒரு ஃபோனை எடுத்து செல்ஃபி எடுக்க போனாலே தட்டி விடுற நடிகர்கள் இருக்க மத்தியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஃபோட்டோ பேசுகிறான், ஏ அமாரா சவுத் இண்டியன் கா சூப்பர் ஸ்டார் அஜித்குமார் சார் ஜி அப்படின்னு சொல்கிறான். இவர் சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு அவன் பக்கத்தில். அட்டோ பாவிகளா, எனக்குலாம் உண்மையில் அதை பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. வேற லெவல், ஒரு அல்டிமேட் அப்படின்ற அல்டிமேட் ஸ்டார்னு அவரை ஏன் சொல்றாங்கன்னு இப்ப தெரியுதா. ஆனா அதையும் சொல்ல வேண்டான்ட்டாரு. ஆனா நான் சொல்வேன், அல்டிமேட் ஸ்டார் தான் எப்பவுமே எங்களுக்கு அந்த காதல் மன்னன் அஜித் வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்காது. அவருடைய துரு துரு என்ன, அந்த ஒரு ரூபாய்க்காக அவரு டெல்லியில மிலிட்டரி மேனை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அடிச்சு தூக்கிட்டு ஒத்த ரூபாய் சவாலுக்காக அவர் செஞ்ச விஷயத்துல ஒரு குழந்தைய தூக்கிட்டு போவாரு, அப்படி செஞ்ச விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மோட்டோ வளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கும் போது உங்களுக்கெல்லாம் ஒரு கிறுக்குத்தனமாக சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது அப்படிலாம் இல்லைங்க. அவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லா ரைடுக்குமே, இப்போ நம்ம இந்தியா முழுக்க ரைடு போயிருந்தார், அப்புறம் நம்ம ஆப்பிரிக்கா ஃபுல்லாக போயிட்டு இருந்தார். அப்போல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம ஃபோட்டோஸ் பார்க்குறோம், அவரோட வீடியோஸ் பார்ப்போம், அவர் ரைடு பண்ணிட்டு போகிறத பார்ப்போம். எந்திரிச்சு நின்றுட்டு லடாக்கு போனது கூட, போன வருஷம் லடாக்கு கூட போனார். இப்படிலாம் பண்ணும்போது அவர் வந்து எங்கேயுமே வந்து கேமரா ஃபிட் பண்ண மாட்டார். கேமரா வந்து கோப்ரோ வந்து அவருக்கு வண்டிலையும் மாட்ட மாட்டாரு, ஹெல்மெட்லையும் மாட்ட மாட்டாரு, தலையில மாட்ட மாட்டாரு, ஷோல்டர்ல உடம்புல எங்கேயுமே கேமரா மாட்ட மாட்டாரு. அவர் பாட்டுக்கு ரைடு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. நம்ம பார்த்துருக்கோம், நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். அவர் பின்னாடி போறவங்க அவங்க குரூ, அவங்க குழு சில பேர் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட தான் போறாரு. அவங்க வேணா அவரை ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, அவர் வண்டி ஓட்டுறத வீடியோ எடுப்பாங்க, ஸ்டாண்டிங்ல நின்றுட்டு ஆஃப் ரோடு லதாக் ஆஃப் ரோடு போறத வீடியோ எடுப்பாங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா நேபாளத்துக்கு போகும்போது மட்டும் ஹெல்மெட்ல கேமரா, வண்டியில லெப்ட் ஹேண்டு ஹேண்டில் பார்ல கேமரா, ரைட் ஹேண்டில் பார்ல கேமரா, செஸ்ட்ல கேமரா இருந்துச்சா இல்லைன்னு நினைக்கேன், அது இல்லை. இப்படி பலதரப்பட்ட இடத்துல கேமரா பிளஸ் மோட்டோ விளாகிங்கோட, நான் சொல்றது என்னன்னா கேமரா மட்டும் வச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை வந்து ரெக்கார்ட் மட்டும் தான், மெமரிஸ்க்கு ரெக்கார்ட் பண்றது மட்டும்தான். ஆனா அவருடைய கேமரா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மீடியா மோடு பிளஸ் மைக்கோடு இருக்குங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அவருடைய ஹெல்மெட்ல இருக்கிற கேமராவிலையும் மைக் ரிசீவர் இருக்கு, அவருடைய ஃப்ரண்ட்ல அந்த ஹேண்டில் பார்ல இருக்கிற கேமராவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மைக் ரிசீவர் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்க தலை ஏ ஏ கேமரா வச்சு ஏ ஏ மோட்டோ விளாகிங் ஏ ஏ பண்ண போறாரு, வாங்கடா வாங்க. ஆனா இதுல ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இப்ப இந்தியாவில் வண்டி ஓட்டும் போதோ ஆப்பிரிக்காவில் வண்டி ஓட்டும் போதோ தலைவர் ஏன் வந்து கேமரா வைக்கல, நேபாள் பூட்டான்ல மட்டும் எதுக்கு வச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஒருவேளை ரூல்ஸா இருக்கலாம். இப்போ இந்தியாவில் அவர் கேமரா ஹெல்மெட்டில் கேமரா வச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து அதையே ஒரு காரணமாக காட்டி அவர் மேலே வழக்கு தொடுத்து அவருடைய ரைடிங் அந்த ஒரு பேஷனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஜீவன்கள் சுற்றுது இல்லையா, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். இப்போ பூட்டான் நேபாளில் வந்து அந்த ரூல்ஸ் இல்லை, அப்படியே அவங்க போட்டாலும் அவர் வெளிநாட்டு பிரஜை அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கலாம், எனக்கு தெரியல சம்திங். நான் அப்படின்னு யோசிச்சேன், நம்ம கிறுக்கு புத்தி பற்றியில அப்படி தான் யோசிக்க தோணும். அப்படி யோசிக்கும் போது சரி ஒருவேளை அப்படி இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எதுக்கு தலைவர் மைக்கு வச்சிருக்காரு, அது ஒன்று எனக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குங்க. மைக்கு எதுக்கு வச்சிருக்காரு, அப்போ நம்ம பொழப்பெல்லாம் போயிருமோ, மண்ணா போயிருமோ, அவர் உள்ளே வந்தார் அப்படின்னாச்சுன்னா எப்படி இருக்கும். ஆனால் அவர் ஏன்டா வரணும், ஏழை அவர் உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு சூப்பர் ஆக்டரு. அவர் படம் இன்னைக்கு ஒரு படம் பூஜை போட்டாலே வந்து உலகம் முழுக்க அவ்வளோ இருக்கிற தமிழர்களும் சரி சவுத் இண்டியன்ஸும் சரி அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணுறோம்.
உனக்கு உட்காந்துக்கிட்டு ஹே காய்ஸ் இந்த மலை நல்லா இருக்கும் இந்த நதி நல்லா இருக்கும்ட்டு அவர் வீடியோ போட்டுட்டு இருப்பாரோ? ஏ ஓவரா இல்லையாடே உங்களுக்கு. அதனாலும் சரி ரைட்டு நம்ம சொல்லிக்கிடுவோம். அவர் வந்து ஒரு மோட்டோ வளாகிங் செட்டப்பில் நம்ம அஜித்குமார் அவர்கள் பைக் ஓட்டுறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அந்த விஷயத்தை பார்த்ததுலேருந்தே அதை வீடியோ பண்ணணும் வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே அவருக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் வைரல் ஆச்சு. நேபாள் பூட்டானில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் வைரல் ஆச்சு. ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸும் பாருங்களேன். அந்த ஒரு டீ கடையில் நிற்கிறாரு, மொத்த அப்படியே நான் ஒரு 10-15 பேர் சுற்றிடுறாங்க. சுற்றிட்டு ஒவ்வொருத்தராக ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஒவ்வொருத்தராக வீடியோ எடுக்கிறாங்க. ஓகே ஓகே, கேரியான். திரையில பார்த்து வியந்த ஒரு ஸ்டார் நடிகர் நம்ம கிட்ட ரோட்ல நிற்கும் போது, அதுவும் யதார்த்தமான ஒரு ரைடிங்ல நிற்கும் போது, ஒரு ஷூட்டிங்க்கு வந்திருந்தாங்க, ஒரு இப்போ சினிமா ஷூட்டிங் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, ஒரு சினிமா ஃபங்க்ஷன் இருக்கு, அப்படின்னா பரவாயில்ல. பட் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம். மோட்டோ வளாகிங் அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கான விஷயம், ஒரு பைக்கிங் அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கான விஷயம். அந்த பைக்கிங்கில் அவர் ரோட்டில் அவங்க வீட்டில் அவங்க தெருவில் அவங்க வந்திருக்காங்கும் போது அந்த ஒரு ஹாப்பி. அப்புறம் ஃபோட்டோஸ் நிறைய பேர் எடுத்தவங்கலாம் ஒரு, அப்புறம் சாப்பிட போகிறார் பற்றியில் அந்த அழுக்கு, அந்த அதுவும் இந்த நம்ம நேபாளத்தில் வந்து மஸ்டாங் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, நம்ம 3G ஆட்டோஸ் கூட போயிருப்பார். அப்போது அந்த இடம் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் நார்வேயில் அப்பர் மஸ்டாங் வரைக்கும் கூட போனார். காசு அது வந்து ஒரு 50,000-45,000 நினைக்கிறேன். அது வந்து அவ்வளோக்குள்ளே நம்ம ஃபீஸ் கட்டினா தான் அந்த அது பெர்மிஷன் வாங்கணும், பெர்மிட்டு அந்த ரேட்டு காசு, இந்தியன் மணிக்கே சொல்கிறேன். அதெல்லாம் கட்டி அவர் வந்து அந்த அப்பர் மஸ்டாங்லாம் அடிப்பொழியாக அவர் என்ஜாய் பண்ணியிருக்காரு. உண்மையிலே வேர்ல்டில் நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆஃப் ரோடுங்கிறத விட நோ ரோடு, ஒரு ஹில் ஹிமாலயனில் ஒரு ரோடு போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரோட்டில் ரோடே கிடையாது, கல் மண்ணில் நம்ம வந்து வண்டி ஓட்டணும், பைக் ஓட்டணும். அந்த பைக்கு விரும்புகிறவங்களுக்கு எல்லாமே அப்பர் மஸ்டாங் வந்து ஒரு பெரிய ஒரு தீனி போடுற ஒரு இடம். அந்த இடத்துக்கெல்லாம் தலை அஜித்து போயிருப்பார். அந்த குப்பை மண் அப்படியே உடம்பு ஜாக்கெட் ஃபுல்லாக இருக்குது, பசிக்கும்ல. அவர் வந்து ஒன்லி ஹேண்ட் வாஷ் மட்டும் பண்ணிட்டு அந்த குப்பை ஜாக்கெட்டோடு, ஐயோ 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 நம்ம அஜித்குமாரா அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம கூட அந்த மாதிரி நின்று போட்டோ எடுப்போமாங்கிறது தெரியாது. தலை வேற லெவலுங்க, வேற லெவலுங்க. செம சூப்பரான அந்த பைக்கிங்ல நம்ம ஒரு பெரிய செலிபிரிட்டி நம்மளாம் பார்த்து வேந்துட்டு இருக்கிறவர், அவரை காட்டியே நம்மளாம் தப்பிச்சுக்கலாம் பாரு. அவ்வளோ பெரிய ஆள், அவரே வந்து பைக் விரும்பி நாடு நாடாக சுற்றுறா இருக்கும்போது நான் ஏன் பைக் எடுத்துகிட்டு ஒரு நான் 2 இடம் போயிட்டு வரக்கூடாதுன்னு நம்ம சந்தோஷமாக நம்ம மக்கள்கிட்ட நம்ம நம்ம குடும்பத்தில் சொல்லிக்கலாம். பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. கடைசியாக நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிடுறேன். எதுக்கு நான் இப்படி வந்து அது என்னடா அஜித்குமார் மோட்டோ வளாகிங் பண்ண வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னுச்சுனா, இப்போ நிறைய ஸ்டார் இருக்காங்க டிவியில் செலிப்ரேஷன் ஆனவங்களோ இல்லை திரையில் ஆனவங்களோ, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன திரை பெரிய திரையிலேருந்து சின்ன திரைக்கு வருவாங்க. இப்போ சின்ன திரையிலையும் சொல்லிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து யூடியூப்பில் அவங்க வந்து அவங்களோட வீடியோ லட்சக்கணக்கான பேர் மில்லியன் கணக்கான பேர் பார்க்குறாங்க. அப்போ அதில் அவங்களுக்கு பணம் வரும், பணங்கிற மோட்டிவேஷன் தான், ப்ளஸ் ஃபேமஸுங்கிறது ஆல்ரெடி அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அப்போது நம்ம அஜித்குமார் ஜியும் மோட்டோ வளாகிங் அதாவது கேமரா எல்லாம் வச்சு மைக் செட்டப்லாம் வச்சுட்டு இருக்கும்போது அவரும் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது தான் நம்மளுடைய இது. அவர் வந்து ஜஸ்ட்டு வீடியோஸ் மட்டும் போட்டால் கூட போதும், பேசி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவருடைய வாய்ஸ் ஒரு சின்ன வாய்ஸை கேட்டால் கூட நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் அவர் வந்து அது கூட போட தேவையில்லை, அவர் வண்டி ஓட்டி பார்க்குறதே நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. பைக் ஓட்டி அவர் வந்து இமாலயாஸில் அதுவும் மஸ்டாங் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு அட்வென்ச்சரான இடத்துலலாம் பைக் ஓட்டினார்னு வைங்களேன், ஐயோ நான்லாம் சத்தியமாக காலி, அந்த அளவுக்கு நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்படி பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவருடைய மெமரிஸ்க்காக அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இப்போ பேசி வைக்கிறாருங்கிறது எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை தனக்கு நிறைய விஷயங்கள் தோணுது, அது எல்லாத்தையும் மைக்கை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம், நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ் ஆகும். அதனால் வந்து அதை மைக் வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது இது இவ்வளோ இவ்வளோ இப்படி இப்படி இருக்குது அந்த அப்படி தனக்கு தானே பேசிக்கணும் இல்லையா. அதுதான் மோட்டோ வளாகிங்கில் டிராவலர்ஸுக்கு ரைடர்ஸுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் அந்த இதை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நான் வந்து இந்த பூட்டான் நேபாளத்தில் அவங்க வந்து மோட்டோ வளாகிங் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி ஹெல்மெட்டில் கேமரா, ஹேண்டில் பாரில் கேமரா வித் மைக்கோட இப்படி வச்சுட்டு இவங்க வண்டி ஓட்டினதை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய கியூரியாசிட்டி வந்துருச்சு. அதனால தான் கைஸ் இந்த வீடியோ வந்து நான் இப்படி பண்ணி அதை வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ஒன்றும் குழப்பாதீங்க. தலை அஜித் வந்து அவருடைய மெமரிஸ்க்காக மட்டும்தான்
இந்த மோட்டோ விளாகிங் மாதிரி விளாகிங் விளாகிங் இல்லை மெமரிஸ்க்காக மைக்கு வச்சு அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அதுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. நம்ம சேனலுக்கு நம்ம மோட்டோ விளாகிங் வந்து அவங்க நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்கங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அவங்க நல்லபடியாக தமிழ் திரைப்படம் நிறைய நடித்து அந்த மூலமாக நம்மளை என்ஜாய் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஹாப்பி. அந்த ஹாப்பியை நம்ம பட்டுட்டு இருக்கிறதே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கப்பட விரும்பலை. நம்ம அஜித்குமார் அவர்கள் ஒரு பைக்கில் ரொம்ப ஒரு ஈடுபாடு உள்ள ஆள், நமக்கெல்லாம் அது வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. நம்மளே வந்து நாளைக்கு வீடுகளில் இப்போ பற்றி இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, இவ்வளோ பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சாதனையாளன், சாதாரணமாக வந்து பைக் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு உலகத்தை சுற்றி பார்க்க போயிட்டார் பற்றியா, இதுதானே ஒரு ஒரு ஹாப்பி. என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் பணம் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும், பணம் தான் எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த மனுஷன் ஒரு டிஃப்ரெண்டாக அவருடைய வாழ்க்கையை வந்து அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார்ல. அதே மாதிரி நான் ஏன் வாழ முடியாது, வாழக்கூடாது அப்படின்னு அவரை வந்து நம்ம ஒரு உதாரணமாக வச்சு நம்ம வீடுகளில் நம்ம சண்டை போடலாம், இல்லைனா நம்ம வீடுகளில் நம்மளுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து அஜித்குமார் அவர்கள் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. பைக்கிங்கில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு உள்ள ஆள், அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இப்போ பைக் ரேஸில் கார் ரேஸில், அந்த ஆப்ரேஷனை தாண்டியும் இன்றைக்கும் நம்ம பாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அந்த 100 வருஷம் வாழணுங்க, 100 வருஷம் வாழ்ந்து இந்த மாதிரி அவங்களுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் சமந்து அவங்க வாழணும், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் சரியா. அவர் என்ன என்ன வயசாகட்டுமே அவங்க வந்து எப்போவுமே அல்டிமேட் ஸ்டாரு தலை தான், அது வந்து அவங்க போடக்கூடாதுன்றதே அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. அஜித்குமார் அவர்கள் ரொம்ப கீழே இருந்து மேலே வந்தவங்க, நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், எந்த ஒரு பின்புலம் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அவருடைய சொந்த உழைப்பை மட்டும் சொந்த திறமையை மட்டும் வச்சு மேலே வந்தவங்க. அவங்கள நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பை நம்ம ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்கிடணும். இந்த வீடியோ வந்து நம்ம அஜித்குமார் ஜி பைக்கிங்கில் பண்ணுற நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த வீடியோ இந்த காட்டுக்குள்ளேருந்து நம்ம இப்போ வந்து கிளம்புவோம், இங்கேருந்து நேராக வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ரைடு இருக்கு, அந்த ரைடு வந்து சூப்பராக ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் ரைடு தான். அந்த ஷார்ட் ரைடோட வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானே டிங் டிங் கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ வேணும்னாச்சுன்னா நம்ம காயல் 92 ரைடர்ஸை உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாய்.